வெல்கம் டு ஃபாட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்களில் ஃபேமஸான ஒரு ரெசிபி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மிளகு, அதே அளவுக்கு வந்துட்டு சீரகம், அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு மஞ்சள், அதே அளவுக்கு ஒரு சின்ன துண்டு வந்துட்டு பெருங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு தேங்காய், அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு கையை வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் வந்து இந்த அளவுக்கு புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து ரசத்துக்காக அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து அடியில் வந்து பிடிக்கும், அதனால் பார்த்து கிளறி விடணும் அடியில் பிடிக்காத அளவுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து கையிலே நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். வந்து மசாலா நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் அந்த ஜார் லைட்டாக கலவுன தண்ணியும் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை பார்த்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக விடணும். இப்போ வந்து ரசம் நல்லா நொற கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஹெல்தியான, அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான தென் மாவட்டங்களில் ஃபேமஸான ஒரு ரசம் பார்த்தோம். இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்தியான ரெசிபி பார்க்குறதுக்கு ஃபாத்திமா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.